தேவ செய்தியாளர்கள் மற்றும் பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன். ஊழியர் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கான சிறப்பு முகாம். கருப்பொருள் சுதந்திரமும் சுதந்திர வாழியும். தேவ செய்தியாளர்கள் மற்றும் பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் தேசநிலே. எந்த இடத்துல நம்மளை இதுவரைக்கும் விட்டு கொடுக்காதனாலதான் நம்ம நிர்மூலமாகலாம். ஆமென். பாஸ்டர் பென்ஸ் தான் அருமையா சொல்லப்பல, என்னை காட்டி கொடுக்காம என்னை குறிச்சு சாட்சி கொடுத்தீங்க, அதுக்காக கொடான கூடி ஸ்தோத்திரம். தோப்பனுடைய அன்பை நல்ல உணரக்கூடிய அருமையான பாடல் வரிகள். ஸோ அவங்கள எழுப்பியிருக்கிறாங்க. மத்தியான செஷனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்டர்கிட்ட கொடுங்க. கத்தர் நல்லவர். இந்த ஊழியத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஒரு மினிஸ்ட்ரி எப்படி இருக்கணும்னு நாங்கள்லாம் ஒரு ட்ரீம் பண்ணுறோமோ அந்த காரியத்தினுடைய நனவை அவங்களுடைய ஊழியத்தில் பார்க்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மினிஸ்ட்ரியை குறித்து பல இடங்களில் எங்களுடைய செய்திகளில் இதை ஒரு சாட்சியாகவும் ஒரு உதாரணமாகவும் எடுத்து அநேகற்ற பேசக்கூடிய விதத்தில் இவங்கள இன்னைக்கு ஆண்டவர் கனம் பண்ணி வச்சுருக்கிறார். ஹாலே லோயா. இந்த மாதிரிலாம் உங்களோட லைஃப்லையும் ஆண்டவர் காரியங்களை செய்யணுங்கிற ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ளே இறக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களையே ஆண்டவர் அழைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஏவுதலை தந்தார். அதன்படி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய காரியத்தை கத்திருந்த செஷனில் செய்வாராக. ஆமென். ஸோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இந்த அருமையான தேவ மனுஷரை நாம் வரவேற்கலாம். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படி அடியானுக்கு பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற பரலோக தகப்பன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, யோசேப்புக்கு முன்னாடி யாக்கோபின் பிள்ளைகள்லாம் வந்து நிற்பாங்க. யோசேப்பு அறிந்து கொண்டான், இது யாருடைய பிள்ளை, இது என்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான். ஆனால் சகோதரர்களுக்கு தெரியலை இது யார் அப்படின்னு. அப்போ யோசேப்பு கேட்பார், நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்பார். அந்த கூட்டத்தில் 10 பேர் நிற்கிறாங்க. பென்யமின் வீட்டில் இருக்கிறாரு, மீதி 10 பேர் நிற்கிறாங்க. அந்த 10 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, லேயாளுடைய பிள்ளைகள், லேயாளின் வேலைக்காரின் பிள்ளைகள், ராகேலின் வேலைக்காரின் பிள்ளைகள், இப்படி 10 பேர் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சொன்ன ஒரே ஒரு ஆன்சர், நாங்கள் எல்லாருமே ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. பல இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கிறோம், பல குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புகிறீங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே அப்பாவின் பிள்ளைகள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதித்து அப்படியே வார்த்தையை கேட்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். சந்தோஷமா கரங்களை தட்டி, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். கரங்களை தட்டி பாடுவோமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி ஹல்லேலூயா ஏ பாக்கரஹந்தரியா தரா வழிந்து ஓடு. நம்பிக்கையா சொல்லுங்க, எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், ஒரு நாள் வற்றாது. ஹல்லேலூயா ஏ பாக்கரஹந்தரியா ரபா ஜீசஸ். சத்தமா, எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும்.
அபிஷேக அபிஷேக நதி நாடே அகிலமெங்கும் பரவிடுவேன். அறிக்கை செய்யுங்கள், அபிஷேகம் நாமத்தில் அப்படி ஆவதாக. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம். சொல்லுங்க, நதி பாயும், நதி பாயும், நம்பிக்கையா சொல்லுங்க, நான் போகும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம். காரணத்தை சேர்ந்து சொல்லுவோமா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எஸ் லார்ட், அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ராக்கா பாத்தா ராத்தரியலா ராபா, வற்றாது ஒரு நாள், ஆனந்த தைலம் நானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஹல்லேலூயா, எஸ், நீங்க இருக்கிற இடத்துல புலம்பல் இருக்க கூடாது. ஆமென், துதி மாத்திரமே இருக்கணும். ஹல்லேலூயா, சொல்லுங்க, துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், வலது கரத்தை உயர்த்தி அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். சொல்லுங்க, அலங்காரமாக்கிடுவேன், அலங்காரம், கர்த்தர் கொடுத்த சபையை அலங்காரமாக்கிடுவேன். காரணத்தை சொல்லுவோமா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. Hallelujah, hallelujah, hallelujah. Reba kantara antari alara. Amen. Solanga kani kodukkum maram nane. Kani kodukkum maram nane. Naal thorum pudu kani kodupe. Kani kodukkum maram nane. Reba kantari alara. Pudu kani kodupe. Amen. Ilaigal udirvadillai. கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும். எல்லார காரணத்தை சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ராபாக்கா தரையாளரா, ஓ ஜீசஸ், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள், ஹல்லேலூயா, ஆமென், அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் ஹேமா கதரஹரியலரா, ஓ எனக்குள்ளே, எனக்குள்ளே, அந்நிய பாஷையில பாடலாம், ராபா கதரா ஹே மாமா தோரோ, எனக்குள்ளே ஷேலா ராமா தரஹரியலரா, ஓ நிறைவோடு நிறைவோடு தேவனை மகிமைப்படுத்துங்க, எனக்குள்ளே நிரம்பி 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 வழிகிற அனுபவம், உன்னத அனுபவம், நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ரேபா சுரலரியா தரா,
நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னவர் வாக்கு மாறாத தேவர், வார்த்தைகள் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவர். அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வைப்பாராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது, காரணம் அதை உருவாக்கினவர், அதை தோன்ற பண்ணினவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். யாக்கோபு வெட்டின கிணறு அல்ல இது, ஈசாக்கு தோண்டின துறவல்ல இது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு பிதாவின் இடத்திலிருந்து அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நல்ல கரங்களை தட்டி அவருக்குரிய மகிமையை செலுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள், எனக்குள்ளே ஜீவ ஊற்று. Thank you Father. அது வற்றாது. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது எதன் பிறகு தெரியுமா தேசத்தில் அறியப்பட்டான்? சிங்காசனம் கொடுக்கப்பட்ட பிறகு அல்ல, அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பிறகு. அபிஷேகம் தான் உன் தலையை உயர்த்தும். அபிஸ்தானம் அல்ல உன்னை உயர்த்துவது, அபிஷேகமே உன் தலையை உயர்த்தும். அபிஷேகம் தலையை உயர்த்தும். கரங்களை உயர்த்தி எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள், ரே மாமா கரால் அறியாதாரா, எனக்குள்ளே ஜீவ அது வற்றாது ஒரு நாள். சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, எனக்குள்ளே எனக்கு Jesus adu vachadu oru naalu enakkulle jeevavu adu vacha amen. Katha nallavar nirambi valiye seigiravar. Ulagam kodukkuradhukku aandavar kodukkuradhukku vidhyasam theriyuma? Ulagam eppadi theriyuma kodukkum? Poduma poduma போதுமா அப்படி கேட்டு கேட்டு கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நாம போதும்னு சொல்றது வரை தந்துட்டே இருப்பா. ஹல்லேலூயா. அவர் போதுமா போதுமா போதுமான்னு கேட்டு கேட்டு தரமாட்டார். நாம போது ஆண்டவரே போது ஆண்டவரே போது ஆண்டவரே சொல்ற அளவுக்கு நம்மை நிரம்ப பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. Thank you Father. கர்த்தர் நல்லவர். ஆமே. ஜீசஸ் யாக்கோபின் தேவன், என் தேவன், எனக்கு என்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? யாக்கோபை நடத்தினவர். 146 சங்கீதம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, அடுத்த வார்த்தை தன் தேவனாகிய கர்த்தர் மேல். யாக்கோபின் தேவனை துணையாக கைப்பிடிக்கிறது வரைக்கும் தான் அவர் யாக்கோபின் தேவன். கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம் தெரியுமா? என் தேவன். அவன் சொல்லுங்க, அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். யாக்கோபை எப்படியெல்லாம் நடத்தினாரோ, யாக்கோபை எப்படியெல்லாம் பிளஸ் பண்ணாரோ, யாக்கோபை யாருக்கேனும் விட்டு கொடுக்காம ஏசா கை அவன் மேல விழாம எவ்வளவு அதிசயமா ஆச்சரியமா நடத்தினாரோ, அப்படியே அந்த தேவன் என்னையும் நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே,
என்னாலும் நடத்துவாரே. நீங்க மட்டும் பாடுவீங்களா? யாக்கோபின் தேவன், யாக்கோபின். எஸ் ஆமென். எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒரு விஷயம் கூட நம்பிக்கையோடு, யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பாடுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஒரு விஷயம் கூட, ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பாடுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஆமென். துணையாளர் என்னை விட்டு, சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும். ஏக சத்தமாய் சொல்லுமா, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உம்மையே நம்புவேன் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். ஆமென். சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் எஸ், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்பி சொல்லுங்க, யாக்கோபின் தேவன். நம்பிக்கையோடு நம்முடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. என்னாலும் நட, எத்தனை பேர் சொல்வீங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. காரணம், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் ஆண்டவரே இறுதி வரை, இறுதி வரை. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபை நடத்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமே. யாக்கோபு முதல் முதல்ல ஆண்டவரை சந்தித்தது யாக்கோபின் வீட்டில் வச்சில்ல. யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டார். இப்போ தகப்பனின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு மேலே விழுந்துட்டு, வாக்குத்தத்தெல்லாம் கிடைச்சா அடுத்து நம்ம உடனே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்னு, இந்த வசனத்துக்கு ஏற்றார் போல் இனி வாசல் திறக்கும், எல்லாம் நடக்கும், அவ்வளோதான், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இப்படி தான் யாக்கோபு நினச்சிருக்கலாம். யாக்கோபு ஏசா மாதிரி வெளியே போய் பழக்கமும் கிடையாது. அம்மா செல்லப்பிள்ளை, சமையலில் கற்று தேர்ந்தவன்னா கிச்சன்லேயே தான் இருப்பார்.
ஆனா வாக்குத்தத்தம் எப்ப அவன் தலை மேல விழுந்துச்சோ, அடுத்து அவன் தலை ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி இந்த ஒரே வாசல், அவன் வீட்டு வாசல், அவன் வீட்டு வாசல் அவனுக்கு முன்னாடி அடைக்கப்படுகிறது. இதுவரை நல்லா தான் இருந்துச்சு. எப்ப அவன் மேல வார்த்தை விழுந்துச்சோ, எப்ப அவன் மேல அழைப்பு விழுந்துச்சோ, எப்போ அவன் சுதந்திரவாளியை மாறுகிறானோ, அப்போ அவனுக்கு முன்னாடி இந்த ஒரே வாசலும் அடைக்கப்படுகிறது. எங்கே போகணும்னு தெரில. வாக்குத்தத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன்மேல் விழும் சாபம் என்மேல் விழட்டும். அம்மா சொன்ன வாக்கை நம்பி என்னெல்லாமோ செய்து, இப்போ கடைசியில் அம்மாவே சொல்கிறாங்க, மகனை இங்கே இருக்கிறது பிரச்சனை, நீ வீட்டை விட்டு போயிரு. அப்பாவும் சொல்கிறாங்க, இங்கே இருந்தால் பிரச்சனை, நீ போயிரு. அம்மா உங்களை நம்பிதானம்மா, அப்பா உங்களை நம்பிதானப்பா. பல காரியங்கள் நம்மை சார்ந்து, நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களை நம்பி பல காரியங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் போயிடும். ஆனால் வாக்குத்தத்தம் எப்போ அவன் மேலே விழுந்துச்சோ, அவனுக்கு முன்னாடி இந்த ஒரு வாசலும் அடைக்கப்பட்டது. எங்கே போகணுன்னு தெரில, புறப்படுகிறான். ஒரு வனாந்திரத்தில் இப்போ அவனுக்கு தூக்கம் வருது. பார்க்குறான், ஒரு கல் எடுத்து வச்சு படுக்கிறான். கல்லில் தலை வச்சா தூக்கம் வருமா? ஆனால் யாக்கோபு தூங்குறான். ஒன்றும் இல்லாதவனுக்கு அது பெருசு. கல் எடுத்து வைக்கிறான், படுக்கிறான். வாக்கு தத்தம் தலைமேல் உள்ள யாக்கோபுக்கு தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட இல்லை. இதுதான் யாக்கோபின் ஆரம்பம். வாக்கு தத்தத்தை தலைமேல பெற்றுக்கொண்ட யாக்கோபுக்கு தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட இல்லை, ஒரு தலையணம் கூட கிடையாது. இந்த சூழ்நிலையில் யாக்கோபின் சரித்திரம் முடியவில்லை. அங்கதான் அவன் சரித்திரம் ஆரம்பமாகிறது. எங்கே உலகம் ஃபுல் ஸ்டாப் வைக்குதோ அங்கதான் கமா போட்டு ஓட விடுவா. அந்த தேவனை தான் நான் ஆராதிக்கிற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ராக்காப்பா. ஹே மா ஷே தோரா. உன் ஓட்டத்தை தீர்மானிப்பது உன் வீட்டில் உள்ளவர்கள் அல்ல, உன் ஓட்டத்தை தீர்மானிப்பது உன் சூழ்நிலை அல்ல, உன் ஓட்டத்தை தீர்மானிப்பது நீ தாயின் கருவில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு கல்லை வச்சிட்டார், படுக்கிறார். சுற்றிலும் வனாந்திரம் யாரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வனாந்திரம் என்னங்க? தனிமை, வெறுமை, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு இப்போ பதில் இல்லை. வேதம் சொல்லுகிறது அதியம் 28:13, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அதற்கு மேலாக. முன்னாடி பார்க்குற யாரும் இல்லை, பின்னாடி பார்க்குற யாரும் இல்லை, ரைட்டில் பார்க்குற யாரும் இல்லை, லெஃப்டில் பார்க்குற யாரும் இல்லை, தலை மேலே கை வச்சு பிளஸ் பண்ண அப்பா இல்லை, உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சொன்ன அம்மா இல்லை, சகோதரர்கள் இல்லை, ஒருவரும் இல்லை, யாருமே இல்லையே ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளவுதானான்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்து மேல பார்க்கிறான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். உலகம் சொல்லும் தலைக்கு மேல பாரோன்னு, ஆனா அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை சொல்லணும், தலைக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். இந்த வனாந்திரத்துக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். இந்த தனிமைக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். இந்த வெறுமைக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். God is in control. Hallelujah. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. என்னை வெறுக்கவில்லை. பிரியமானவர்களே, 28 ஒருவர் அறிமுகமாகிறார். 29 யாக்கோபு போய் லாபான் இடத்தில் தான் யார் என சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆனா 28 யாக்கோப்ட டீடைல்ஸ் கேட்கல. நீ யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பாக்கு அப்பா யாரு, இது கேட்கல. காரணம், யாக்கோபின் இடத்துல தேவன் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், அவனை முற்றிலும் அறிந்தவராய் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை ஆராய்ந்து அறிந்தவர்கள் அல்ல, நாம் அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒன்னையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும், உங்க அப்பாக்க அப்பாவையும் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் என்ன இருக்குன்னு பாக்காதீங்க,
யார் இருக்கிறான்னு பாருங்க. தொடர்ந்து ஓடணும்னா என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாமலே போயிரும். ஆனா யார் இருக்கிறான்னு பாருங்க. தகப்பன் வீட்டில் சேர்க்க மட்டும் கைவிடாம ஹல்லேலூயா கூட இருந்து நடத்துகிறவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எனது தேவன் சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ராமா காமா தோரோ சொன்னதை செய்திடும் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் நம்புவே நிருதி வரை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என்னை வெறுக்க தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவே நிருதி வரை நம்புவே நிருதி வரை அணைக்கிற கரம் தேற்றுகிறத என் வாழ்க்கையில் நான் அதிகம் ருசித்திருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 28வது அதிகாரத்தில் மேல நின்று கைட் பண்ணார், மேல நின்று கைட் பண்ணார். யாக்கோபு போறார், 20 வருஷம் ஆச்சு, தயவுனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதை நினைவு கூறுகிறான். இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, பின்னாடி லாபான் பிரச்சனைய பேசி சால்வ் பண்ணிட்டார் ஆண்டவர். இப்போ முன்னாடி ஏசா பிரச்சனை வருது, நல்ல கவனிங்க. தடைகள் வரும்போது உலகத்தார் இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு தடை வருதுன்னு அதுக்கு பின்னாடி தேவன் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு ஓடணும். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நாம் நாள் பார்த்து முன்னோக்கி நட தேவதூதனானவர் அவனோடு போராடினார்.
நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவன் தனிமைங்கிற உணர்வு வந்ததும் பக்கத்திலிருந்து ஒருத்தர் அவனை பிடிச்சி இப்படி உழுக்குகிறார். திரும்பி பார்க்குறான், யார் தெரியுமா? 28வது அதிகாரத்தில், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி மேலே இருந்து கைட் பண்ணின அதே ஆண்டவர். 20 வருடம் கழித்து நான் நினைக்கிறபடி மேலே பார்த்துருப்பான், பார்க்க முடியல. என்னாண்டவர் நீங்களும் விட்டுட்டீங்களான்னு இப்படி சைடில் திரும்பி பார்த்தா பக்கத்துலேருந்து ஒருத்தர் அவனை பிடிச்சி ஒழுப்பிட்டு இருக்கிறான். சந்தோஷம், ஆனா கொஞ்சம் மாம்சிகமா பார்த்தா கொஞ்சம் வேதனையான காரியம் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆல் நைட் பிரேயர் பண்றாரு யாக்கோபு. அந்த ஜெபத்தோட முடிவில் என்ன நடந்திருக்கணும்னா, ஏசாக்க காலை பிடிச்சிருக்கணும். வேகமாக வரான் ஏசா, 400 பேரோட. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கணும், அவனுடைய ஓட்டத்தை பிளாக் பண்ணியிருக்கணும். ஆனால் ஜெபத்தோட முடிவில் ஆமேன் போட்டது ஆண்டவர் யாரை கை வைக்கிறார்? இன்னைக்கு கை வச்சா, இன்னைக்கு நான் கை வச்சா, ஆமே. நான் என் பிள்ளை தப்பு பண்ண நான் அடிப்பேன், ஆனா அடுத்தவன் கை வைக்க விட மாட்டேன். ஏன்னா என் பிள்ளை பூச்சி, யாக்கோபுன்னு பூச்சியே அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். பூச்சியை மனுஷன் பிடிக்கிறது நசுக்கிறதுக்கு, அப்பா பிடிக்கிறது நடத்துறதுக்கு. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சிட்சியாத புத்திரன் உண்டோ அது தண்டனையா பார்க்காதீங்க.
பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவர். வாசித்த அதை சுதந்திரிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து என் கூட வாசிப்பீங்களா? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹாலலூயா ஆமென். ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளை. ஈசாக்குக்கு இந்த பாக்கியம் கிடைக்க காரணம் ஆபிரகாமுக்கு புத்திரனாய் பிறந்தபடியினாலே. ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளை, அப்படிதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய தாசனுடைய மகனாய் மகளாய் பிறக்க வைத்திருக்கிறார். அதற்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அதிலும்
மேன்மை சுதந்திரிக்கிறவர்களா மாறணும். இந்த பூமியில நாம் அதை சுதந்திரிக்கணும். ஈசாக்கு செய்த காரியங்கள் என்ன? ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 1-2 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். 1-2 வசனங்கள், ஆதியாகமம் 22:1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ பிரியமல்ல. ஆனால் ஈசாக்கு இதுவரை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. தன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பது ஈசாக்கு தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுறாரு. ஈசாக்கை குறித்த காரியத்தை பேசுகிறார். நான் ஒரு இடத்தை குறிச்சிருக்கிறேன், அங்கே நீ ஈசாக்கை கொண்டு பலிபீடத்தில் அவனை வச்சு எனக்கு பலி செலுத்தணும். ஈசாக்கை குறித்த தேவ திட்டம் ஆபிரகாமுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. கவனிங்க, டைம் எடுக்கல. ஆபிரகாம் அதிகாலையிலே புறப்படுகிறான். அதிகாலையிலே புறப்படணும்னா நிச்சயமாக ஆபிரகாம் தூங்கி இருக்க மாட்டான். என்ன நடந்திருக்கும்? ஈசாக்கு படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, ஒரே பிள்ளை. அந்த கேள்விகளை தகப்பனுக்கு முன்பாக வைக்கிறோம். ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்தால் உடனே இன்னொரு கேள்வியை நம்ம ரைஸ் பண்ணி வைக்கிறோம். பல சந்தேகங்கள் நமக்குள் எழும்புகிறது கேள்விக்குறியாக. முதல் சந்தேக குறியை எழுப்புனதே யார் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் வாயிலாக வந்த பிசாசு. இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மார்க் எங்க வருது?
ஏதன் தோட்டத்தில். அதனாலயே என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, பாம்பு மாதிரியே இருக்கும். இப்படிப்பட்ட கொஸ்டின் மார்க்ல வந்தா என்ன சொல்லணும், அப்பாலே போ. நம்மகிட்ட கேட்காமலே வாக்கு கொடுப்பாங்க. என் பையன் வருவான், யார் என்கிட்ட கேட்டீங்களாப்பா, ஒரு வார்த்தை கேட்டீங்களாப்பா, இப்படி நம்ம க்வெஸ்சன் பண்ணுறோம்னு அடுத்த ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கும்போது நம்ம கிட்ட கேட்காம எதுவுமே. ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு தெரியுமா, பிள்ளைங்கிற நேச பிள்ளைங்கிற நம்பிக்கையில் கேட்காமலே வாக்கு கொடுக்குறாங்க தெரியுமா. ஒரு நேச பிள்ளையாக இருக்கணும் தகப்பனுக்கு. ஆபிரகாம் சொன்னதும் ஆபிரகாம் டைம் கேட்கல, ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஈசாக்க நான் சம்மதிக்க வைக்கிறேன், எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்க, ஒரு 2 weeks டைம் கொடுங்க, ஒரு 1 month டைம் கொடுங்க. கேட்கல, ஏன்னா ஈசா கிருபை வேறப்பா.
நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, என்ன இப்படி எல்லாம் வேலை வாங்குறாதீங்க, என்னுடைய கிருபை வேற, என்னுடைய அழைப்பு வேற, அப்படி சொல்லி இருக்கவில்லை. தகப்பன் சொல்லுக்கு உடனே கீழ்ப்படிந்தவனை சுதந்தரிக்கிறான். யாக்கோபு தாவீதை பாருங்க, ஏழு பேரை தள்ளி எட்டாவது தாவீது மேல அபிஷேகத்தை வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, சகோதரர்களை போய் விசாரிச்சுட்டு வந்து ஆகாரத்தை கொடுத்துட்டு சொன்னது, அப்பா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க முன்னாடி வச்சுதானே அபிஷேகித்தார், உங்க முன்னாடி வச்சுதான் எனக்கு ஆர்டினேஷன் கிடைச்சது, என்ன ஆர்டினேஷன், என்ன அபிஷேகம், ராஜாவான அபிஷேகம், அப்ப என்ன எப்படிப்பா யுத்த களத்துல போய் சாப்பாடுலாம் கொடுக்க வைக்கிறீங்க. தாவீது அப்படி இருக்கவில்லை, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். சுதந்திரித்தவர்கள் இந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. கீழ்ப்படுகிறவர்கள் சுதந்திரிப்பார்கள். கேள்வி கேட்காம, ஏன்னா தகப்பன் மேல இருக்கிற நம்பிக்கை கிடையாளம். அப்பா என்கிட்ட ஒண்ணு சொல்லி நான் க்வெஸ்சன் பண்ணாம நான் அதை செய்ய போறேன்னா அதுக்கு ரீசன் என்ன? அப்பா மேல இருக்கிற பாசம், அதுக்கு மேல இருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்கிட்ட ஏன் என் தகப்பன் சொல்லுகிறார், என்னால் முடியும் என்பது என் தகப்பனுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஷயத்தை நான் சொல்லும் போது அது மெசேஜில் இல்லைன்னாலும் உங்களுக்கு ஒரு பலனுக்காக சொல்றேன். ஆண்டவர் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா அது உங்களை கொண்டு தான் செய்வார். பேதுரு கிட்ட கீ கொடுப்பார், கீ கொடுத்து பாரு என்ன என்ன சாவி கொடுப்பார், கரெக்ட் தான் சொல்லுங்க. பரலோகத்தின் திறவுகோலை கொடு. இப்போ பரலோகத்து போகணும்னா சாவி யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க சத்தமா? பேதுருகிட்ட இருக்கு. இயேசு சொல்லுவார், நானே வாசல் அப்படிம்பார், நானே ஐ அம் த டோர் அப்படிம்பார். இப்ப இயேசு வாசல், கீ யார்கிட்ட இருக்கு, இப்ப யாருதான் ஓபன் பண்ணி கொடுக்கணும், பேதுரு தான். இப்ப கீயை வச்சுட்டு பேதுரு என்ன பண்ணிட்டார், மறுதளிச்சிட்டார். மறுதளிச்சதும் ஆண்டவர் போய் கீயை வாங்கல, வார்த்தை அவர் இப்படி ஒரு திரும்பி பார்த்து அவனை மனம் கசந்து அழ வைத்தார். அவனை மீண்டும் அவனை மனம் திரும்ப வைத்தார். இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. இப்ப இயேசுவாகிய வாசல பேதுரு தான் திறந்து கொடுக்கணும். பெந்தேகோஸ்தே நாள் வந்தது, 120 பேர் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் உண்டு, யாக்கோபு உண்டு, பேதுருவை இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு வந்த அந்திரையா உண்டு. ஆனால் கீ ஆண்டவர் யார்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தார் தெரியுமா? பேதுருகிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. முதல் கிறிஸ்துவாகிய வாசலை ஜனங்களுக்கு திறந்து கொடுத்தது அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு. அதிகாரத்தில் கர்த்தர் பவுல தூக்குறார், சவுல தூக்குறார். பவுலுடைய அபிஷேகம் என்ன? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக. ஆனா கீ யார்கிட்ட தான் இருக்கு? பேதுருகிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சாரு. 10வது அதிகாரத்தில் பேதுருவை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினார். ஏன் தெரியுமா? பவுல் பேதுருவை விட படித்தவன், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகவே நியமிக்கப்பட்டவன். ஆனாலும் பேதுரு பவுலை மாதிரி படித்தவன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பேதுருவை கொண்டு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் பேதுருவை கொண்டு தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது அதிகாரத்தில் பேதுரு ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினார். ஹல்லேலூயா. அங்க போய் கொர்நேலியு வீட்டில் வார்த்தை பேச ஆரம்பிக்கிறான். பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, கிறிஸ்துவாகிய வாசல் வெளிப்படுத்தப்படுகிறது. அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதன் பிறகே கர்த்தர் பவுலை அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மிடத்தில் ஒன்றை செய்வேன் என்று சொன்னார், அதை செய்யத்தக்க திறமை உள்ளவர்கள் நம்மை விட அநேகர் எழும்பினாலும் என்னிடத்திலே செய்ய சொன்ன காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு தான் செய்வார். உங்களிடத்திலே செய்ய சொன்ன காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. மோசே பாருங்க, மோசேயை தெரிந்தெடுக்கும் போது மோசே சொல்றார், ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மோசே கிடையாதுனா. 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? 40 வயசு வரைக்கும் அவன் வாக்கில் வல்லவன் ஆனானே என்று வேதம் சொல்லுகிறது. வாக்கில் வல்லவன், அவ்வளவு சாமர்த்தியமா பேசக்கூடியவன். இப்போ அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறாரு, இப்போ ஒழுங்கா பேச தெரியாது. ஆண்டவரே நீங்க தெரிந்தெடுத்தது ஓகே, ஆனா தெரிந்தெடுத்த டைம் மாறி போச்சு ஆண்டவரே, நான் ஒழுங்கா பேச மாட்டேன், ஆரோன கூடுங்க ஆண்டவரே, ஆரோன் நல்லா பேசுவான் ஆண்டவரே. இல்லை மோசே, இந்த காரியத்தை நான் ஒன்று கொண்டு தான் செய்ய வேண்டும் என ஏற்கனவே எழுதி வைத்து விட்டேன். கர்த்தர் நம்மால் முடியாது, இது சக்சஸ் ஆகாது, இப்படிப்பட்ட பல எண்ணங்களும் கேள்விகளும் தான் நம்மால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியவில்லை.
சொல்லுகிறது யாருன்னு பாருங்க, நம்மிடத்தில் சொல்லுகிறது யாருன்னு பாருங்க. தகப்பன் மேல நம்பிக்கை இருக்குன்னா, தகப்பன் மேல பாசம் இருக்கும்னா, கேள்வி கேட்காம கீழ்ப்படிவான், அவனை ஈசாக்கை போல சுதந்திரிப்பான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஈசாக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது வசனத்தை வாசிங்க, 22:3. தன் கழுதியின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கவுனிங்க, ரெண்டாவது சுதந்திரிக்கணும்னா ஈசாக்க போல சுதந்திரிக்கணும். என்ன தெரியுமா செய்தான்? தகப்பனோடு நடந்தான், தகப்பனோடு நடந்தான். தனியே நடக்கவில்லை, தகப்பனோடு நடந்தான். தகப்பனோடு நடக்கிறவன் சுதந்திரிப்பான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தனியே நடக்கவில்லை. அப்பா எனக்கு தெரியும்பா, நீங்க இருங்கப்பா. தனியே நடக்கவில்லை, அவன் தகப்பனோடு நடந்தான். நான் கேட்குறேன், ஈசாக்கு இப்போ 20 இருக்கும்னு வைங்களேன், ஆபிரகாமுக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும்? 100 ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு 20, ஆபிரகாமுக்கு 120. தாத்தா வேகமாக நடப்பாரா, 20 பையன் வேகமாக நடப்பானா? ரைட். இப்போ இவனுடைய வேகத்துக்கு அவர் வேகத்தை கூட்டுறது எளிதான காரியமா, இல்ல அவருடைய வேகத்துக்கு ஈசாக்கு வேகத்தை குறைப்பது எளிதான காரியமா? ஈசாக்கு வேகத்தை குறைப்பது. தகப்பனோடு நடக்கணும்னா, ஹல்லேலூயா, ஓட வேண்டு. மற்றவங்க ஓடுவாங்க, அவன் மற்றவங்களை மாதிரி பார்த்துட்டு நம்மளும் ஓடலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வா? நீ சுதந்திரிக்கிறதுக்கு ஓட வேண்டிய டைம்ல கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள் ஆண்டவர் நடக்க விடுவார். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே, எனக்குள்ள அப்படி வார்த்தை பொங்கி பொங்கி வருகிறதே, ஹல்லேலூயா. ஃபுல்லா அப்பாவே மைக்க கையில வச்சிட்டு இருக்காங்களே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சுதந்திரிக்க உன் வேகத்தை நீ குறைக்கணும். ஹல்லேலூயா. தகப்பனோடு நடக்கணும். ஹல்லேலூயா. நான் வேகமாய் ஓடுவதல்லங்க எனக்கு ஆசீர்வாதம், நான் தகப்பனோடு நடப்பது தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். தகப்பனோடு நடந்த ஈசாக்கு சுதந்திரித்தான். நல்ல கவனிங்க. இப்போ ஈசாக்கு கூப்பிட்டு கேட்கலாமா? ஈசாக்கு அவருக்கு தெரியும் எங்கே போகிறோம், ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோன்னு. உனக்கு தெரியுமா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் முடிய போகுதுன்னு தெரியுமா? நாளைக்கு உன் கழுத்தில் கத்தி வரப்போகுதுன்னு தெரியுமா? நடக்கிற பாதை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஈசாக்கு என்ன தெரியுமா சொல்லுவார்? நடக்கிற பாதை எனக்கு தெரியாது, ஆனால் நடத்துகிற தகப்பனை எனக்கு தெரியும். நடக்கிற பாதையை நம்பி நான் போகல, நடத்துகிற தகப்பனை நம்பி போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என்னை அழைத்த தேவனை எனக்கு தெரியும், என்னை நடத்துகிற தகப்பனை எனக்கு தெரியும். நடக்கிற பாதையை நான் நம்பவில்லை, நடத்துகிற தகப்பனை நான் நம்புகிறேன். தகப்பனோடு நடக்கிற அனுபவம் உன்னதமான அனுபவம். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் விலையேறப்பெற்ற அனுபவம். இயேசுவோடு நடக்கிற அனுபவம். ஏனோக்கு இயேசு ஆண்டவரோடு நடந்தான், ஹீ வாக்ட் வித் காட். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஹீ வாக்ட் வித் காட். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் எவ்வளவு மேன்மை தெரியுமா, எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? சீஷர்கள் எல்லாம் 3.5 சீஷர்களுக்கென்று அவர் என்ன அற்புதம் செய்தார்னு பார்த்தா உண்மையில ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, காற்றும் கடலும் கொந்தளித்த போது அதை அதட்டி, பாத்தியா காற்றும் கடலும் எனக்கு எப்படி என் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்றதுக்கல்ல, அதை அதட்டி இவங்களையும் அதட்டினார். அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டார். வேற ஒரு அற்புதம் இவர்களுக்குன்னு செய்யலை. இயேசு சீஷர்களும் தனித்து இருக்கும்போது பசித்ததும் என்ன தெரியுமா செய்தார்? நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கினார். ஜனங்கள்லாம் இருக்கும்போது பசித்ததும் என்ன செய்தார்? 5 கையில் எடுத்து ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் அந்த 3.5 சீஷர்கள் அவரை விட்டு விலகாம இருக்க காரணம் என்ன? இந்த 3.5 பிறகு சீஷர்கள் வல்லமையா பயன்பட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அவரோடு கூட நடந்ததினால.
ஆண்டவரோடு கூட நடக்கிறவனை சுதந்தரிப்பான், இயேசுவோடு கூட நடக்கிறவன் சுதந்தரிப்பான். இன்னைக்கு உங்களை கர்த்தர் உங்கள் பெற்றோர் கீழே வைத்திருக்கலாம், உங்கள் தகப்பன் கீழே வைத்திருக்கலாம். தேவன் குறித்த காலம் வரைக்கும் நீங்கள் தகப்பனோடு நடக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சுதந்தரிக்கணும். இப்படி போனா நீ வேகமா போக முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நடக்கிற பாதையை குறித்த கவலை இல்லை, நடத்துகிற தகப்பனை எனக்கு தெரியும், நடத்துகிற தகப்பனை எனக்கு தெரியும். என் ஓட்டத்தில் நான் தனிமை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு தகப்பன் வீட்டில் கொண்டு ஓ நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஹல்லேலூயா. நம்ம விலகி போறோம்னா தகப்பன் மேல நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். தகப்பன் மேல் நம்பிக்கை இருக்கிறவன் தகப்பனோடு நடப்பான், நம்பிக்கை இழந்தவன் விலகி போவான். நல்ல கவனிங்க, ஏன் தகப்பனோடு நடக்க வேண்டும்? மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி, தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார், ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவரோடு இருக்கிற இந்த நல்ல அனுபவம், நமக்கென்று குறித்த காரியங்கள் இருக்கிறது, அதுக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. ஏன் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களை ஏன் மேகத்தை கீழே ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார்? அநேக ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். யார் அழிந்து போனார்கள்? மேகத்துக்கு உள்ளிருந்தவர்கள் அல்ல, மேகத்துக்கு வெளியே போனவர்கள். எப்படி வெளியே போனார்கள்? மாம்சிகமா உள்ளதா இருந்தாங்க, ஆனா இருதயம் எகிப்துக்கு நேராய் திரும்பினது. எதுக்கு தேவன் மேகத்தை கீழே கொண்டு விட்டா? எனக்கு ஒரு இடத்தை பிராமிஸ் பண்ணி இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஒரு உயர்வை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு நேரா என்னால் தனியாய் நடக்க முடியாது, ஆனால் என் தகப்பன் என்னோடு இருப்பாரானார். ஈசாக்கின் இடத்துல ஏ நீ அங்க போய் இரு அப்படி சொல்லி விடல, தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார். ஈசாக்கும் தகப்பனோடு கூட போனார். நீ சுதந்திரிக்க கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம், தகப்பனோடு இருக்கிற அனுபவம். ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவரை விட்டு விலக்குகிறத நம்மை விட்டு விலக்க பழகணும். தாவீது சொல்றார், நீர் வெறுக்கிறவர்களை நான் வெறுக்காமலும், நீர் அருவறுக்கிறவர்களை நான் அருவறுக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அந்த சங்கீதத்தை அப்படியே நமக்குள்ள எடுத்தா, தேவன் வெறுக்கிற சுபாவங்களை காரியங்களை நம்ம வெறுக்கணும், தேவன் அருவறுக்கிற காரியங்களை நம்ம அருவறுக்கணும். அதை எப்படி பகைக்கணும்னா, முழு பகையா பகைக்கணும். ஏனா எனக்கு முக்கியம் தகப்பனோடு இருப்பது, இயேசுவோடு இருப்பது தான் முக்கியம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவதாக இந்த ஈசாக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்க, குறித்த இடத்தை தூரத்திலிருந்து பார்க்கிற. நாலாவது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து, நாலாவது வசனம், மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். எந்த இடத்தை கண்டார்? ஈசாக்குக்கு குறித்த இடம். அதை ஈசாக்கு இன்னும் பார்க்கவில்லை. ஈசாக்குக்கு குறித்த இடத்தை மூன்று நாளைக்கு முன்னே ஆபிரகாம் கேட்டான். தன் மகனை அதற்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறான். மூன்று நாட்கள் கழித்து கர்த்தர் குறித்த இடத்தை ஆபிரகாம் பார்க்கிறான். கர்த்தர் ஒருத்தங்க கீழே நம்ம வச்சிருக்கும் போது, கர்த்தர் சொல்லு மட்டும், கர்த்தர் குறித்த வேலை மட்டும் நாம் அடங்கி இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பனிடத்துல மூணு நாளைக்கு முன்னாடி கேட்ட இடத்த மூணு நாள் கழிச்சு இப்போ ஆபிரகாம் பார்க்கிறாரு பாருங்க. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு நேராக நடத்துகிறார். இப்போ கூட ரெண்டு பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள மலையடி வாரத்தில் விட்டுட்டு இப்போ ஆபிரகாம் அந்த விறகு கட்டையை தூக்கி ஈசாக்குக்கு மேலே வைக்கிறார்.
சுதந்திரித்த ஈசாக்கு செய்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வது போல லெகுவல்ல, பாரத்தை ஏற்றுக்கொள்வது. தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். புலம்பல் மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் வயதில் நுகம் சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று எண்ணி, ஹல்லேலூயா. தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாம பாருங்க, எதை எப்ப வைக்கணுமோ அதை அப்ப வச்சார். வீட்டில இருந்தே இந்த பாரத்தை தூக்கி ஈசாக்கு தலையில வச்சிருந்திருப்பாருன்னா, இந்த மூணு நாள் ஈசாக்கு டிராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. என்னால எதை தூக்க முடியுமோ அதை தான் என் தகப்பன் என் மேல வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால என்ன, அதாவது தகப்பன் வைத்த பாரத்தை வைத்துக் கொண்டு குறித்த இடம் வரைக்கும் ஈசாக்கு நடக்க முடிந்தது. ஆண்டவரே, இந்த வயசுல அப்படி ஊழியம் செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, இப்படி ஊழியம் செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை நானும் படணுமா ஆண்டவரே? என் பெற்றோர் பட்ட வேதனையை நானும் படணுமா ஆண்டவரே? இப்படிப்பட்ட புலம்பலோடு யாராவது இருப்பீங்கன்னா, உங்க கூட தான் கத்த பேசி கொண்டிருக்கிறார். அவரே இதை உன்மேல் வைத்தார் என்று எண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் ஒன்னு அழைச்சது வாழ்றதுக்காக அல்ல, ஆள்றதுக்காக அழைச்சிருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஷாக்கா ராப்பா. சோ, உன்னை வாழ்வதற்காக அல்ல, உனக்கு ஒரு வாழ்வின் வழியை உண்டாக்க அல்ல ஊழியம், நீ ஆளணும். ஆமென். அவரோடுக்குள் ஆளுகை செய்ய நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வைக்கிற காரியத்தை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை பாரத்தை வைக்கல, ஆனா இப்ப தலை மேல பாரத்தை வச்சிட்டார்னா, உன் கதை அங்க முடிக்கிறதுக்கல்ல, உனக்கு குறிக்கப்பட்ட இடத்தின் பக்கத்துல நீ நெருங்கி விட்ட. உனக்கு குறிக்கப்பட்ட இடத்து, நீ கையற்ற தூரத்துல, உன் கண்ணற்ற தூரத்துல எனக்கு குறித்த ஸ்தானம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மூணு நாள் வரை கண்ணுக்கு தெரியல, ஆனா இப்ப ஆபிரகாம் தகப்பன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு ஈசாக்கு மேல விறக தூக்கி வைக்கிறான். அடுத்த ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? விறக தூக்கி வச்சதும் ஈசாக்கு ஆபிரகாம் சொல்ற வேலைக்காரங்களை, நீங்க கீழே நில்லுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அந்த வசனத்தை பாருங்க, ஆறு கடைசி வாசிங்க. இருவரும் கூடி போனார். இருவரும் கூடி போனார்கள். இதுவரை சேர்ந்து போனாங்க, இப்போ கூடி கூடினா இன்னும் க்ளோஸா. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் நம்மை அவரோடு நெருங்க பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. கூடி போனார்கள். இப்ப பாருங்க, பாரம் இல்லாத ரெண்டு பேர் கீழே நிக்கிறாங்க, பாரம் உள்ள ஒருவன் அவரோடு கூட இருக்கிறான். ஆண்டவரே, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா ஆண்டவரே? எனக்கு மட்டும்தானே பிரச்சனை? நீ பிரச்சனையை பார்க்காத, தகப்பன் யாரோடு கூட இருக்கிறார் என்பதை பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை. பாருங்க, பொண்ணை குறித்து அடிக்கடி பேசியிருக்கிற, பொண்ணை குறித்து, இந்த பொண்ணு தீயில போடப்படும், அக்னியில் இந்த பொண்ணு போடப்படும். பொண்ணை போட்டுட்டு அது போட்டவர் வந்து எங்கேயுமே போக மாட்டார், அது உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பார். அது அக்னியிலிருந்து எடுக்கப்படும் வரைக்கும் அவருடைய கண்கள் அங்கே தான் இருக்கும். அவருக்கு அதை விட்டு எழும்பி எங்கேயுமே போக மாட்டார். கடைக்கு வரவங்க போகிறவங்கலாம் எதை பார்ப்பாங்கன்னா, அக்னிக்குள்ளே இருக்கிற பொண்ணை பார்க்க மாட்டாங்க, ஷோகேஸில் இருக்கிற பொண்ணை பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க, அதுக்குன்னு விலை கொடுப்பாங்க. ஆனால் ஓனர், ஓனருடைய கண்ணு ஷோகேஸில் இருக்கிற பொண்ணு மேல இருக்காது, அக்னிக்குள்ள போடப்பட்ட பொண்ணு மேலதான் இருக்கும். தகப்பன் ஈசாக்கின் மேல விறக தூக்கி வச்சதும், நீ போய் மேல கொண்டு போய், நான் இங்க இவங்க கூட நிக்கிறேன்னு சொல்லல, இருவரும் கூடி போனார்கள். சில கடினமான சூழ்நிலை வாழ்க்கையில நீ அனுமதிச்சு சந்தித்திருக்கலாம், தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் நீ இருக்கிற. நம் மண் என்று அவர் நினைவு கொண்டிருக்கிறார். எத்தனை முறை இந்த திரி மங்கினது, எத்தனை முறை இந்த நாணல் நெறிந்தது, அணைய விட்டாரா, முறிய விட்டாரா? காரணமே தகப்பன் கூட இருக்கிறார், தகப்பன் கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா. தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். நல்ல கவனிங்க, இப்போ புறப்படுகிறார்கள். இதுவரை ஈசாக் அப்பா கிட்ட ஒரு க்வெஸ்டினும் கேட்கல, ஏன்னு கேட்கல, ஆனால் எங்கே என்று கேட்டான். யாரை தெரியுமா கேட்டான்? இப்போ அப்பா சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டான்னு போய் தொழுது கொண்டு வருகிறோன்னு சொன்னதும் ஈசாக்கு சொல்கிறாரு, அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க எங்க? இதில் ரெண்டு மூணு காரியங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனை என்ற வார்த்தை ஆபிரகாம் வாயிலிருந்து விழுந்ததும் ஈசாக்கின் தேடல் ஆட்டுக்குட்டி. ஆராதனை என்றாலே ஈசாக்கு சிந்தையில் முதல்ல வந்தது பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி. அன்று பலிக்கான ஆட்டுக்குட்டி, பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி. இன்று ஆராதனை என்றதும் நம்ம சிந்தையில் முதல்ல வர வேண்டியது நமக்காக பலியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி, பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கு. பிரியமானவர்களே, ஆராதனை என்னதுமே நம்ம எண்ணத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தான் முதல்ல வரணும். ஈசாக்கு தெரியும், ஆட்டுக்குட்டியானவர் இல்லைன்னா விறகு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நெருப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என்ன பாட்டு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் இல்லாத ஆராதனை ஆராதனையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மெல்லாம் நீங்கெல்லாம் நாளைக்கு பெரிய வர்ஷிப் லீடர்ஸ், பிரீச்சர்ஸ், சபை நடத்துகிறவர்கள், நடத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ள எழும்புகிற ஒரே எண்ணம், ஆண்டவரே இங்க நீங்க இருக்கணும், ஆண்டவரே நீங்க இருக்கணும், ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க, நீங்க இருக்கணும், ஆண்டவரே நீங்க இல்லைன்னு ஆராதனையே கிடையாது. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஹல்லேலூயா. இந்த தேடல் ஒவ்வொரு ஈசாக்குள்ளும் உண்டாகுமானால் நம்முடைய ஆராதனை அவருக்கு உகந்ததா இருக்கும். இந்த தேடல் இருக்கணும். ஆராதனையில வந்திருந்தது யார் வந்திருக்கிறாங்க இப்படி பார்க்க கூடாது. ஆராதனைக்குரியவர் வந்திருக்கிறாரா? ஆராதனைக்குரியவரை பார்க்கணும். அப்பா எங்கப்பா? அந்த பிரசனத்தை மூணு மணி நேரம் ஆராதனையில இருக்கிறோம், அந்த மூணு மணி நேரம் அந்த பிரசனத்தை அனுபவிக்க முடியலன்னு அந்த கேள்வி நமக்குள்ள எழும்பணும். எங்க ஆண்டவரே? நான் மிஸ் பண்ணா இல்ல, அவர் இங்க வரலையா? எங்கே கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஏங்கிற கேள்வி கேட்கல, எங்கேங்கிற கேள்வி கேட்கிறான். நல்ல கவனிங்க, இது இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க என்ற கேள்வி அவனுக்குள்ள எப்பொழுது உண்டாச்சு தெரியுமா? அவன் மேல பாரம் வைக்கப்பட்ட போது. இதுவரை அவன் தலையில பாரம் இல்ல. எல்லா அப்பா பார்த்துப்பார், அப்பா பார்த்துப்பார், அப்பா பார்த்துப்பார், சந்தோஷமா கூட போறான். ஆட்டுக்குட்டியானவரை தேடல, ஆட்டுக்குட்டியை குறித்த கவலை இல்ல. ஆனா எப்ப அவன் மேல பாரம் வைக்கப்பட்டதோ அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு தேடல் உண்டானது. எங்கே? யாரை தேடுகிறான்? யாரை தேடுகிறான்? பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேடுகிறான். அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டி யார்? நம்முடைய பாரத்தை, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன் உன் மேல் இந்த பாரத்தை வைக்கிறார் தெரியுமா? நேத்து வேற அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப திடீர்னு உன் தலை மேல பாரம் வர காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பரிகாரி ஒருவர் உண்டு, உனக்கு பரிகாரி ஒருவர் உண்டு. உன் தகப்பனால் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேடல் உனக்குள் உருவாக்கவே உன் தலை மேல் அந்த பாரத்தை ஆண்டவர் வைக்க அனுமதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2008 ஆண்டு நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன். ஆனா முழுசா ஊழியத்துக்கு வரல. வெளியே பார்த்தா ஊழியத்துக்கு வர மாதிரி தான் இருக்கும். சர்ச்சில் வர்ஷிப் பண்ணும். ஆனா என்னோட இன்னொரு ட்ராக் நான் தேடி போயிட்டு இருந்தேன். ஏன் அப்படி போயிட்டு இருந்தேன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய லைஃப், எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். அப்போ எனக்குள்ள ஒரு என்ன சொல்ல, ஒரு தாழ் மனப்பான்மை. எங்கள் அப்பா இருக்கு இப்படி பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்ன மேடையெல்லாம் இப்படி பாவத்தின் ஆழத்தில் மூழ்கி இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்தார் எல்லாம் உண்மை இருந்தாலும் நம்ம உள்ளத்தில் இன்னொரு போராட்டம் இருக்கும்ல. அப்போ நான் அதில் நின்னால் சரியாகாது, அதனால் நம்ம இன்னொரு ட்ராக்கை தேடி போயிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராக்கை தேடி போனேன். ஆண்டவர் எல்லா ட்ராக்கையும் அடைச்சார், அடைச்சார். ஆண்டவர் தெரிந்தெடுத்தது உன் வாழ்க்கையை வைத்தல்ல, நீ கருவாய் தோன்று முன்னமே தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
நம்ம வாழ்ற வாழ்க்கையை வைத்துள்ள தேவன் தெரிந்தெடுத்தது, பிரித்தெடுத்தது. ஹல்லேலூயா. சிஹெச் ஸ்பர்ஜன் அதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. அப்படி இல்லை என்றால் நான் ஊழியக்காரனாகவே ஆகியிருக்க மாட்டேன். அவர் உலக தோற்றத்துக்கு இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபைங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது, திருப்பி சொல்றேன், இந்த குடும்பத்தில் நீங்க பிறந்ததுனால கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களை முன்னமே கண்டதுனால, அந்த அழகான கண்கள் உங்களை பார்த்ததுனால இந்த குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பிறக்க வச்சிருக்கிறார். ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் உங்கள் வலதுகரத்தை நல்ல உயர்த்தி ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமே ஆமே ஹல்லேலூயா. அப்புறம் 2008 அப்படியே ட்ராக்கை மாற்றி ஓடிட்டு இருந்தேன். ட்ராண்டத்தில் போய் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். அப்படியே அந்த ட்ராக்கில் அங்கேயே போயிடலாம், இங்கே வேண்டாம், ஒரு ட்ராக் செட் ஆனதும் இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் வந்துச்சு. அன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்கில் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறேன், எனக்கு ஃபோன் வருது, ஒரு நான் மீட்டிங் முடிச்சு பார்க்குற ஒரு 52 மிஸ்டு கால் இருக்கும். எனக்கு பயம் வந்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீடே மரண வீடு மாதிரி இருந்துச்சு, நிறைய வண்டி நிற்குது. நான் நினச்சேன் எல்லாம் போச்சு அவ்வளோந்தான் சொல்லிட்டு நேராக உள்ளே ஓடி போகிறேன், பார்க்குறேன் அப்பா அப்பா அப்படியே கண்ணை திறக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு நேராக சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அப்படி அர்ப்பணித்தேன். ஆண்டவரே அப்பா கொண்டு ஆயிடக்கூடாது, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக ஜெபம் பண்ணேன். எனக்கு என்னென்னா அப்பா வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அப்பாவுக்கு இந்த வயசில் 2008 அப்போ தான் நான் காலேஜ் முடிக்கிறேன், 7th முடிக்கிறேன், ஏதாவது வச்சு நான் அடுத்தது யோசிக்கத்தாலே தலையெல்லாம் அப்படி பயங்கரமாக சுத்தம். ஆண்டவரே நான் வந்துடுற, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுரு வந்துடு ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அர்ப்பணிச்சு 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 ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு அதிகமாய் என்னை உருவாக்கினது, ஏவினது. 8 வருஷம் ஆண்டவர் அதிகமாய் உருவாக்கினார், அதிகமாய். ஆமே ஆண்டவருடைய அன்புனால் அதிகமாக உடச்சி 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 உருவாக்கினார். நான் 2008 எது எது எனக்கு நீதி நான் நினச்சிருந்தேனோ அது எல்லாத்தையும் 8 வருஷத்தில் உடைச்சார். உடச்சி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நல்லா உடச்சி நல்ல ஊழியத்தின் அடுத்த லெவலில் வளர ஆரம்பிக்கும் போது 2016 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இப்படி எங்கள் அப்பா இறந்து அப்போ தான் ஊழியத்து, அப்போ தான் சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணுறாங்க, சர்ச்சு கட்டணும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பயந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கேங்கிற வார்த்தையினுடைய மீனிங் நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். மழை போல நம்பியிருந்தேன், எங்கள் அப்பா பொசுக்குன்னு போயிட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும் தெரியல, ஒரு பெரிய பாரம் அப்படி தூக்கி தலைமையில் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா தாங்க முடியலப்பா. ஹல்லேலூயா. நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், எங்கள் அப்பா இருந்து 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வர எங்கள் அப்பா இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட வராதபடி பரலோக தகப்பன் சூப்பராக நடத்துகிறார். ஏன் தெரியுமா? என்னுடைய தேடல் அதிகமாச்சு, என் தேடல் அதிகமாச்சு. அன்னைக்கு நான் தேடினது, அன்னைக்கு நான் தேடாட்டும் எனக்கு காரியம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா யார் இருந்தா தெரியுமா? இன்னைக்கு எனக்கு தேடல் வேண்டாம், வேற வழி இல்லை, எனக்கு பாசம் வேணும், தேடுவேன். அன்னைக்கு நான் தேவைக்காக தேடினேன், இன்னைக்கு நான் பாசத்துக்கு தேடுறது. என் அப்பாவை பரலோக தகப்பனை, என் ஆட்டுக்குட்டியானவரை தேடல் அதிகமாச்சு. அப்பா இல்லைங்கிற கவலை எனக்கு அப்படி உள்ளத்துலேருந்து அப்படி யாரோ பிடுங்கி எடுத்தது மேல ஆச்சு. ஹல்லேலூயா. எங்க அப்பா இருந்து 2 வாரத்தில் கல்லறை கட்டிட்டோம். உங்கள்கிட்டனால இதெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் அப்படி போன அந்த வழியா போனா அப்படி கல்லறையை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு வருவேன். 1 மாதம் போச்சு. ஆண்டவர் வந்து சொப்பனத்தில் அப்பாவை கொண்டே பேசினாங்க. அப்படி வீட்டில் வந்து எங்கள் அப்பா ரூம் திறந்து இப்படி வர மாதிரி ஒரு கனவு பார்க்குறேன். அப்போ நான், அப்பா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அப்போ தான் அதுக்கு முந்தின வாரம் தான் கல்லறை கட்டியிருக்கோம். அப்போ உங்களுக்கு நாங்கள் அங்கே அங்கே கல்லறை கட்டி வச்சுருக்கிறோம், நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா சொல்ல, அங்கே யார்டா இருக்கிறா, அங்கே யார் இருக்கிறா, ஏன் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணுற, அவ்வளோதான், கண்ணை திறந்துட்டு அங்கே யார் இருக்கிறா, அவ்வளோதான் பொசுக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சில் ஏதாவது மரணம் நடந்து அடக்காரம் நடக்க அடக்கத்துக்கு போகும்போது பார்ப்போம், அங்கெல்லாம் செடி அது இதெல்லாம் வளர்ந்துருக்கும், அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் அங்கே யாருமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாரத்தை இருதயத்தில் பிடுங்கிட்டாருங்க. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், மேலே பாரம் வைக்கிறது எதுக்கு தெரியுமா? உள்ளே இருக்கிற சில பாரத்தை பிடுங்கிறதுக்கு. ஹல்லேலூயா. தகப்பன் தருகிறதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்.
தேவன் அனுமதிக்காத எகிப்தல்ல உனக்கு ஆசீர்வாதம், தேவன் அனுமதித்த வனாந்திரமே உனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, தேடல். ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாமுக்கு இப்ப சந்தோஷம். கேளுங்க, பையன் தேட ஆரம்பிச்சிட்டான். யார தேட ஆரம்பிச்சிட்டான்? இப்ப ஆபிரகாம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வா. நீ வழிக்கு வந்துட்ட ஈசாக்கு, தேட வேண்டியதை தேட ஆரம்பிச்சுட்ட. இனி நானே கத்தியவன் கழுத்துல வச்சாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எதுக்கு தெரியுமா உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறா? ஹல்லேலூயா. உங்கள் உங்கள் வாழ்க்கை நிமித்தம் உங்களை குறித்து உங்கள் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க. ஈசாக் இதுவரை எந்த வார்த்தையுமே சொல்லல. ஒரு அவன் எப்போ அந்த ஆட்டுக்குட்டி எங்கிற தேடல் எப்போ அவனுக்கு வந்துச்சோ, இப்போ ஆபிரகாமுக்கு நம்பிக்கை கர்த்தர் பார்த்து கொள்வார். கரெக்டாக பிடிச்சிட்ட, கரெக்டாக பிடிச்சிட்ட. தேட வேண்டியதை தேட ஆரம்பிச்சிட்ட. எதை தேடணுமோ அதை கரெக்டாக தேட ஆரம்பிச்சிட்ட. கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாம் நம்பிக்கையோடு நடக்கிறான், ஈசாக்கு கேள்வியோடு நடக்கிறான். நல்ல கவனிக்கணும். ஆபிரகாம் நம்பிக்கை, தகப்பன் நம்பிக்கையோடு நடக்கிறா, ஈசாக்கு கேள்வியோடு தனியா நடக்க முடியாது. ஆனால் தகப்பனுக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் ஈசாக்கும் தகப்பனோடு நடக்கணும், தகப்பனோடு நடக்கணும். ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கையோடு நடக்கிறான், ஈசாக்கு எங்க எங்கிற கேள்வியோடு நடக்கிறான். தனியா போயிடாத, தகப்பனோடு இரு. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டார். அப்படி இல்லை என்றால் இந்த சத்தம் இந்த பகல் வேளையில் உன் காதுகள் கேட்க தேவன் அனுமதித்திருக்க மாட்டார். எங்கே என்ற கேள்வியோடு, கேள்வி மாத்திரமே நமக்கு சூழ இருக்கும். ஆனால் நம்மளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அறியாத ஒரு ரூம்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போய் இருக்கிறோம், கரண்ட் போச்சுன்னா கையற்ற தூரத்தில் டார்ச் லைட் இருந்தாலும் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் தெரிந்து பழகின ரூம்ல என்ன கரண்ட் போனாலும் எது எது எங்க இருக்குன்னு நமக்கு ஈசாக்கு இப்படிப்பட்ட அனுபவம் புதுசு, ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனோடு நடந்தான். எங்கே என்கிற கேள்வி ஒருவனுக்குள்ளே, பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை தகப்பனுக்குள்ளே. ரெண்டு பேரும் போறாங்க பாருங்க. பிரைஸ்லா கவனிங்க. கிளைமேக்ஸ் நேரம் மறையில வந்தாச்சு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இன்னும் கேள்விக்கு என்ன கிடைக்கல, என்ன கிடைக்கல, விட கிடைக்கல. இப்போ அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி வச்சதும் நான் ஏற்கனவே சும்மா ஒரு ஏஜ் உத்தேசமாக சொன்னேன். ஈசாக்குக்கு என்ன வயசு? 20 வயசு. ஆபிரகாமுக்கு இப்போ ஈசாக்கின் கை கால்களை கட்டி அதில் படுக்க வைக்கணும். வேலைக்காரர்களும் கிடையாது, ஈசாக்கும் ஆபிரகாமும் மட்டும்தான் நிற்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஆபிரகாம் ஈசாக்கை வலுக்கட்டாயமைப்படுத்தி கை கால்களை கட்ட முடியாது. ஏன்னா ஈசாக்கு சின்ன பிள்ளை கிடையாது, ஈசாக்கு வாலிபன். வாலிபனுக்கு வயசு ஜாஸ்தியா, தாத்தாக்கு பலம் ஜாஸ்தியா, வாலிபனுக்கு பலம் ஜாஸ்தியா? அப்ப நிச்சயம் அங்க என்ன நடந்திருக்கும்? ஆபிரகாம் போய் அந்த இடத்துல வந்ததும் விஷயத்தை சொல்லுவார், பாரு இப்படி இப்படி ஆண்டவர் சொன்னார், அதனாலதான் உன்னை நான் இப்படி கொண்டு வந்தேன், அதனாலதான் அம்மாவை நான் அங்கேயே வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன், வேலைக்காரங்களையும் கீழே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் ஒன்று எனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் செய்யணும், அதனால் இப்படி நான் கொண்டு வந்தேன். பலி செலுத்த சொல்லிட்டார், பலிபீடத்தில் வைக்க சொல்லிட்டார். அப்படி சொல்லி சொன்னதும் ஈசாக்கு என்ன தெரியுமா செய்திருப்பான்? ஈசாக்குக்கு அது பிடிக்கலைன்னு அங்கேயே ஓடிருப்பான். இல்லைன்னா பலிதானப்பா செலுத்தின, யாரை செலுத்தின என்னப்பான்னு சொல்லிட்டு மாற்றி செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஈசாக்கு என்ன தெரியுமா செய்கிறாரு? அப்பா ஆண்டவர் சொன்னார் அவா இப்படி, ஆமாம் என்ன குறித்து, இதுதான் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட தேவ சித்தமா? ஆமா. இதையாப்பா நீங்க அங்க வச்சு சொல்ல, அங்க வச்சு சொன்ன உனக்கு புரியாதுமா? நீ சில பாதையை கடந்தால்தான் உன்னை குறித்த தேவ தரிசனம் உனக்கு புரியும். அதனாலதான் யாருக்கு புரியணுமோ அவருக்குள்ள தரிசனத்தை வச்சிருக்கிறார். ஏன் ஆபிரகாமுக்கு இதை வீட்டில் வச்சு சொல்ல வேண்டியதானே? இல்ல, புரியாது. இந்த விசுவாச பாதையில் வெரி ஃபஸ்ட் டைம் ஈசாக்கு கால் எடுத்து வைக்கிறான். அங்கே வச்சு சொன்னால் அது புரியாது, அதோடைய வேல்யூ உனக்கு தெரியாது.
இப்ப நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ தேட ஆரம்பிச்சிட்ட, நீ தேட ஆரம்பிச்சிட்ட. இதுவரை அப்பா அப்பான்னு தட்டிட்டு இருந்த, இப்ப நீ காலில் ஆட்டுக்குட்டியானவரேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட, எகவாயிரேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், இதுதான்ப்பா உன்னை குறித்த தேவ திட்டம். பலிபீடத்தை நல்லா கவனி. பலிபீடத்துல இப்போ நான் என்ன பலிபீடத்துல வைக்கணும் வைக்கிறேன், ஏன் ஆசை நிறைவேறணுங்கிற எண்ணத்தோடு நான் என்ன ஒருபோதும் பலிபீடத்தில் வைக்க முடியாது. பலிபீடத்தில் வைக்கப்பட்டது கர்த்தருக்குரியது. பலிபீடத்தில் ஒன்று வைக்கப்பட்டால் அதை அவர் இஷ்டம் போல செய்வார். அவருக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்வார். அவருக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யுங்கப்பா என்கிற எண்ணம் உள்ளவன் மாத்திரமே தன்னை பலிபீடத்தில் வைக்க முடியும். ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் வைக்க விட்டு கொடுக்கிறான். அவன் கை கால்கள் கட்டப்பட்டது, அவனை தூக்கி பலிபீடத்தில் வச்சாங்க. கீழ்ப்படிந்தான், தகப்பனோடு புறப்பட்டான், தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். பாதையில் தகப்பனை அல்ல ஆட்டுக்குட்டியானவரை தேடினான். பலிபீடத்தில் தன்னை முற்றிலுமாக வைத்தான், முற்றிலுமாக விட்டு கொடுக்குறான். பாருங்க, இப்போ ஆபிரகாம் கத்தி வாங்குறாரு. கத்தி வாங்கினதும் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கை போடாதேங்கிற சத்தத்தை கேட்கிறான். ஆபிரகாமும் கேட்கிறான், ஈசாக்கும் கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு பேசி பழகின விதம் வேற, ஈசாக்கோடு பேசி பழகின விதம் வேற. ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமோடு பேசினார், அதன் பிறகு அபிமெலேக்கின் இடத்தில் ஆபிரகாமுக்காக பேசினார். ஆனால் ஈசாக்கு விஷயத்தில் அப்படி இல்லை. முதல்ல ஈசாக்கிட்ட பேசலை, ஆனால் முதல்ல அவர் ஈசாக்குக்காக பேசினார். என்கிட்ட என்ன ஆண்டவர் பேசலையே அப்படி சொல்லிட்டு வேதனையோடு இருக்காத. உங்ககிட்ட இப்போ பேசலை உண்மைதான், உனக்காக அவர் பேசி கொண்டிருக்கிறா. உனக்காக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பிள்ளை மேலே கை போடாத. ஒருவேளை உன்னை குறித்து உன் தகப்பனுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீ பலிபீடத்தில் உன்னை அர்ப்பணித்தா உனக்கான சத்தம் பரத்திலிருந்து வரும். உனக்கான சத்தம் வர வேண்டிய இடத்திலிருந்து வரும். அந்த சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்துதான். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு ஆச்சரியம், பலிபீடத்தில் தன்னை வைத்தாலும் அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எங்கே? இந்த கேள்விக்கு அவனுக்கு விடை கிடைக்கவில்லை. ஆனா பலிபீடத்தில் வச்சதும் சத்தம் கேட்டு ஆபிரகாம் திரும்பி பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? ஒரு ஆட்டு கடாவை பார்க்கிறான். எங்கே என்ற கேள்வியோடு. எப்பொழுது ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை வைத்தானோ இங்கே என்ற பதிலோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்கடாவாய் அங்கு வெளிப்பட்டார். கேள்வியோடு ஒருவேளை இங்கு வந்திருக்கலாம். கேள்வியோடு வரது தப்பு கிடையாது, ஆனா கேள்வியோடு திரும்பி போயிராத. கேள்வியோடு வரது தப்பு கிடையாது. விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினாலே வரும். கேள்வியோடு வந்தது தப்பு கிடையாது, கேள்வியோடு திரும்பி போயிடாத. கேள்வியோடு திரும்பி போயிடாத. அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் இந்த வார்த்தையை பாரப்படுத்தி பேச வைக்கிறார். கேள்வியோடு வந்திருக்கிற, கேள்வியோடு திரும்பி போயிடாத. உன்னை பலிபீடத்தில் வச்சு பாரு. பதில் இன்னைக்கு, பதில் இப்பொழுது கர்த்தர் தருவார். பதில் இப்பொழுது பலிபீடத்தில். பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தில் பதில். ஹல்லேலூயா. கேள்வியோடு ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் வைத்தான். பதிலோடு ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்தா. பலிபீடத்தில் பதில். ஈசாக்கு சுதந்திரித்தா. பலிபீடம் ஈசாக்கின் முடிவல்ல, பலிபீடம் தான் ஈசாக்கின் ஆரம்பம். இதுவரை வாக்குத்தத்தை ஆபிரகாம் மாத்திரமே கேட்டான், ஆனால் பலிபீடத்தில் வைத்த பிறகு ஈசாக்கு கேட்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தை கேட்கிறான். அது மாத்திரமல்ல, அடுத்து மேலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு செய்தி வருகிறது. என்ன? ரெபேக்காள் பிறந்த செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. ரெபேக்காள் பிறந்த செய்தி வருகிறது. அதன் பிறகுதான் அவள் பிறப்பாள். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நேரில்லாததுல நான் சொல்லி விடுகிறேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு
கிறிஸ்துவுக்கு நிழல் என்றால் ரெபேக்கா சபைக்கு நிழல், மணவாட்டிக்கு நிழல். ஈசாக்கு எப்பொழுது பலிபீடத்தில் தன்னை படைத்தானோ அப்பொழுது ரெபேக்கா பிறக்கிறாள். உங்களை கொண்டு உங்களுக்காக பிறப்பிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் உன்னை வைத்துப்பார், உனக்கு வேண்டிய நன்மைகளையும் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் உன் கண்கள் அதன் பிறகு காணும்படி கர்த்தர் செய்வார். பைபிள் ஒரு வார்த்தை உண்டு, அக்னியை கொளுத்தினவன் அதனால் உண்டாகிற நஷ்டத்துக்கு அந்த அக்னியை கொளுத்தினவன் தான் உத்தரவாதி என்று. தேவன் ஒரு பாதையை நம்முடைய வாழ்க்கையில் நியமிக்கும் போது அதில் ஏதாவது ஒரு நஷ்டமோ கஷ்டமோ வந்தால் அதனுடைய முழு உத்தரவாதம் யார் பார்த்துக்கொள்வார்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதனால தான் யோபுவின் வாழ்க்கையில் தேவன் ஒரு சோதனை அனுமதித்த போது கிரெடிட்டை சாத்தானுக்கு கொடுக்கல. கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் அழித்தான் சொல்லலை. கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் பிடுங்கிட்டான் சொல்லலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கிரெடிட்டை யாரை கொடுக்கிறார்? கர்த்தர் அழித்தார்னு சொல்லலை. எவ்வளோ ஆண்டவர் எப்படி விட்டு கொடுக்காம பிடிச்சிருந்தார் பார்த்தீங்களா? கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று வரை இது என் கையில இருந்து இப்போ யார் கையில இருக்கு? கர்த்தர் என்கிட்ட கொடுத்தார், அப்போ என் கையில இருந்து இப்போ கர்த்தர் எடுத்தார். இப்போ இது யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருந்தா சேஃபா, ஆண்டவர்கிட்ட இருந்தா சேஃபா? 1வது அதிகாரத்தில் எடுத்தார், 42வது அதிகாரத்தில் 2 மடங்காக்கி திருப்பி கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. 1வது அதிகாரத்தில் அழித்தார்னு சொல்லல. ஏன்னா இந்த பாதையை நியமித்தது கர்த்தர், இந்த பாதையில் நடத்துகிறது கர்த்தர். எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புமானால் அதற்கு பதிலாய் அவரே வைப்பார். உன்னை விட்டு கொடு, பலிபீடத்தில் அர்ப்பணி. இந்த மதிய வேளையில இந்த ஒரு ஜபத்தோடு நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே, கேள்வி 1000 இருக்கிறது, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பதில் தர விரும்புகிறார். நீ உன்னை பலிபீடத்தில் வைத்தா என்னை தருகிறேன் அப்பா. என் இஷ்டமோ என் சித்தமோ அல்ல, என் ஆசை விருப்பங்களை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பேன்னா ஒரு நாள் என்னை பலிபீடத்தில் வைக்க மாட்டேன். கெட்சமனை தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும். இது அவருடைய விருப்பம். இது நீங்கினா நல்லா இருக்கும் என்பது அவருடைய விருப்பம். ஆனா அந்த ஜெபத்தை அப்படி முடிக்கல. அடுத்து சொல்றார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. நம்முடைய விருப்பத்துக்கு மேல தேவ சித்தம் இருக்கணும். அப்படி எண்ணம் உள்ளவர்களே தங்களை பலிபீடத்தில் வைப்பார்கள். இந்த மதிய வேளையில எத்தனை பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க பதிலா வர நான் என்னை பலிபீடத்துல வைக்கிறேன். அப்படி வைத்த ஈசாக்கே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க ஈசாக்கை போல கீழ்ப்படுகிறவர்களாய், தகப்பனோடு நடக்கிறவர்களாய், தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்களாய், நடக்கிற பாதையில் ஆட்டுக்குட்டியானவரையே தேடினவர்களாய், அவருக்காகவே ஏக்கம் உள்ளவர்களாய், பலிபீடத்தில் அவருடைய விருப்பம் நடக்க நிறைவேற தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறவர்களாய், எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை ருசித்தம் போல ஆண்டு நடத்திடும். எல்லார் கண்களை மூடி இது நம்ம ஜெபமா வைக்க போறோம் அந்த பாடலை. ஆண்டவரே, ஈசாக்கை போல எனக்கு 1000 ஆசைகள் எண்ணங்கள் நான் இங்கே வருவதுக்கு முன்னாடி இருந்துச்சுப்பா, ஆனால் நான் இப்போ கம்ப்ளீட்டா உங்க சித்தம் அதுதான் ஆசீர்வாதம்ப்பா. இயேசு சொன்னாரா, பிதாவின் சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனம். ஆண்டவரே, என்கிட்ட நீங்க எதுவுமே கேட்காதீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா, உங்களுக்கு எப்படி நடத்தணுமோ நடத்துங்கப்பா, அதற்காக நான் என்னை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறேன். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உண்மையா இருக்கிற இடத்துல உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். கண்களை மூடி அப்படி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்படி இந்த ஜபத்தை உள்ளத்திலிருந்தே சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் நீங்க தான்ப்பா. அப்படியே பேசுங்க ஆண்டவர்கிட்ட. 1000 ஆசைகள் விருப்பங்களோடு ஊழியத்தில் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது தப்பு கிடையாது. ஆனா தேவ சித்தத்துக்கு மாறானதுன்னா அது வேண்டாம்.
எப்படி எனக்கு என்ன எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கப்பா, என்னை எப்படி நடத்தணுமோ அதை நடத்துங்க ஆண்டவரே. ஈசாக்கு ஒன்னே ஒன்னு செஞ்சாங்க, பலிபீடத்துல தன்னை கம்ப்ளீட்டா விட்டு கொடுத்தான். அவனுக்காக பேசுகிறவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான், அவனோடு பேசுகிறவர் என்பதை அறிந்து கொண்டான். அப்படியே ஆண்டவர்ட்ட பேசுங்க பார்க்கலாம், இருதயத்தை திறந்து ஆண்டவர்ட்ட பேசுங்க பார்க்கலாம். நம்ம பல நேரத்தில் சோர்ந்து போறது தேவ சித்தம் நடக்காததுனால அல்ல, நம்முடைய ஆசைகள் நடக்காததுனால, நாம் ஆசைப்பட்டபடி நடக்காததுனால. ஆண்டவர் ஏன் ஆசை விருப்பங்கள்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர். இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து பிறக்கட்டும், உள்ளத்திலிருந்து. ஆசையெல்லாம் கூப்பிடுங்க, தேடினானே ஆட்டுக்குட்டி எங்கே என்று. நம்முடைய தேடல் இயேசு, நம்முடைய ஆசை இயேசு, நம்முடைய விருப்பம் இயேசு. சொல்லுங்க, ஆசையெல்லாம் உன்னை பலிபீடத்தில் உண்மையா கொடுத்து பாரு, உனக்காக அவர் பேசுவார், உனக்காக பேசுவார், உனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுவார், உன்னை குறித்து உன் தகப்பு நடத்துல பேசுவார், அவர் பேசுவார், உனக்காகவே பேசுவார். சொல்லு இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணு, ஆசையெல்லாம் ஆண்டவரே உள்ளம் தேடட்டும்பா. உலகத்தை அல்ல, உலகத்தை அல்ல, பாவத்தை அல்ல, எங்களுக்காய் பலியாய் வந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை தேடட்டும். எங்கே எங்கே எங்களை தேடல் எங்க இருதயத்துல உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டி எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா. வழியிலிருந்து வந்த வார்த்தை, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, தலையில பாரம், உள்ளத்துல தேடு. ஏன்னா ஈசாக்கு தெரியும், அவரால் தான் எனக்கு பரிகாரம், அவர் தான் எனக்கு பரிகாரி. எங்க இருதயம் உங்களை மட்டும் தேடணும் ஆண்டவரே. ஈசாக்கு போல சுதந்திரிக்கணும்னா நீ ஈசாக்க போல தேடணும். இயேசுவேன், ஒரு ரெண்டு கையை விரிச்சு வானத்துக்கு நேரா உயர்த்தி உள்ளத்திலிருந்து உன்னுடைய முழு சத்தத்தோடு இயேசுவேன்னு கூப்பிடுவியா? இயேசுப்பான்னு கூப்பிடு. நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லு. இயேசுப்பா அக்காபா கேள்வியோடு ஈசாக்கு பலிபீடத்துல வைத்தா, பதிலோடு ஆட்டுக்குட்டியானவர் ஈசாக்குக்காக இறங்கி வந்தார். அர்ப்பணிக்கிறவனை அற்பமா எண்ணாதவர் என் ஆண்டவர். அர்ப்பணிக்கிறவன் ஆண்டவரே, இப்படி இப்படி நடக்கணும், இப்படி இப்படி செய்யணுங்கிற கேள்வியோடு வந்த இல்லப்பா. இனி என் வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் விருப்பப்படி இருக்கக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படியே தான் இருக்கணும்ப்பா. உமக்கு சித்தத்துக்கு மாறா நான் ஓடுனா என்ன தடுத்துருங்கப்பா.
என்னை ஓட விடாதீங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஓட என்னை முற்றிலுமாக, என்னை முற்றிலுமாக, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க ஏவப்படுறேன். அப்படி அர்ப்பணிக்கிறவங்க முன்பாக வந்து நீங்க முழங்கால் போடுவீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். பதிலா இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறா. முற்றிலுமா வேகமா வேகமா வந்து முன்னாடி முழங்கால் போடுங்க. பதிலா இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறா. ஆசையெல்லாம் நீர்தானயா. அந்த பலிபீடத்துல நான் என்ன வைக்கிறதுக்கு அடையாளமா உடைய சமூகத்துல என்ன முழங்கால் போட்டு நிற்கிறப்பா. பலிபீடத்துல என்ன வைக்கிற ராஜா. பதிலா இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவர் வந்திருக்கிறார். எங்க அப்பா கிட்ட இல்லாத பதில் எனக்கு அவர்கிட்டதான் இருக்கு. எங்க அப்பா கிட்ட இல்லாத ஆன்சர் எனக்கு அவர்கிட்டதான் இருக்கு. எனக்கு பதில் இயேசு மட்டும்தான். என்ன இதுவரை கொண்டு வந்தது நீங்க? இங்கிருந்து ஒருத்தரும் கேள்வி அவளை போக கூடாதப்பா. ஆட்டுக்குட்டி எங்க 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 பாருக்கிறீங்க? நீங்க வேணும்பா எனக்கு. எனக்கு நீங்க இருக்கணும்பா. என் ஊழிய பாதை, என் தலையில பாரம் இருக்கிறது எனக்கு வேதனை இல்லப்பா. என் கூட நீங்க எல்லாம் இருந்தாதான்பா எனக்கு வேதனை. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உன் இருதயம் சரியான நபரை தேட ஆரம்பிச்சுட்டுனா உன்னை குறித்த கவலை உன் தகப்பனுக்குள்ள இருந்து போயிடும். நீ தேட வேண்டியது ஆட்டுக்குட்டியானவரை மட்டும்தான். எங்க உயிரின் ஊற்றே நீதானே, உண்மையின் வழியே நீதான். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி. உயிரின் ஊற்றே நீதானே, உண்மையின் வழியே நீதான். உறவின் பிறப்பே, உறவின் பிறப்பே உள்ளத்தில் மகிழ்வே. இயேசுவே பிறப்பே நீதானே, இயேசப்பா உள்ளங்களை பாரு மகிழ்வே நீதான். சொல்லுங்க, நீர் இல்லாத நீர் பண்ணுங்க. என் பாதையில நீங்க இருக்கணும், என் கூட நீங்க இருக்கணும். மோசை இல்லாத தருணம் ஒரு விசை யோசுவாவுக்கு வந்துச்சு. எலியா இல்லாத தருணம் எலிசாவுக்கு வந்துச்சு.
ஆபிரகாம் இல்லாத தருணம் ஈசாக்குக்கு வந்துச்சு. அப்படி இருந்தவங்களால எப்படி ஓடி முடிக்க முடியும் தெரியுமா? நான் உன் கூட இருப்பேன் என்ற வார்த்தை எனக்கு அந்த ஒரு உறுதி இருதயத்துல வேணும்பா, எனக்கு அந்த நிச்சயம் இருதயத்துல வேணும்பா. ஆண்டவர் எனக்கு நீங்க என் கூட இருக்கணும். ஆண்டவர் கதறி கேளு தங்கச்சி, தம்பி கதறு. ஈசாக்கு கதறுனா அந்த கண்ணீர் வீண் போகல. உன் கண்ணீரை அற்பமா எண்ணாதவ, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னவ, பிள்ளை இருக்கும் இடத்திலே அதன் சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னவ, எனக்கு நீங்க கூட இருக்கணும்பா. நீங்க கூட இருந்தா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் 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 செய்து முடிப்பேன். ஆண்டவர் இருதயம் பேசட்டும், நீங்க கூட இருக்கணும், என் கூட இருக்கணும். நான் இங்கிருந்து தனியா போக கூடாது. கேள்வியோடு வந்தேன்பா, ஆனா நான் பதிலோடு போகிறேன், பதிலோடு போகிறேன், பதிலோடு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபஷேகரா இன்னும்